ஹாலே லூயா அவ்வளோதான் சத்தமா ஹாலே லூயா ஹாலே லூயா மேன் அண்டவராய்யா இயேசு கிறிஸ்து கப்ப நஹூமிலே ஒரு ஜப ஆலயத்தில் உபதேசிக்கும்படியாக போயிருக்கிறார் திரளான ஜனங்கள் அந்த இடத்திலே கூடியிருந்திருக்கிறார்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டு இது மிக கடினமான ஒரு உபதேசமாக இருக்குது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கொஞ்சம் பேர் முறுமுறுத்து அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் அவரோடு கூட நடந்து போனவர்களில் எல்லாரும் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் அப்படி சீஷர்கள் மாத்திரம் அவரோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் பாண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீசைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார் நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களா நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களா சீஷர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க உமை விட்டால் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே உமை விட்டால் எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே நித்திய ஜீவன் உங்ககிட்ட தான் ஆண்டவரே இருக்கிறது அமே அவர் விட்டால் நமக்கு யார் இருக்கா யாராவது இருக்காங்களா எங்கே போனாலும் நம்ம திரும்பி வரக்கூடிய இடம் எந்த இடம் அவருடைய பாதபடியை நோக்கி நான் வந்து இருக்கிறோம் அமேன் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறா ஆலே லூயா அமீன் சொல்லலாமே அவர் நமக்கு உறைவிடமா இருக்கிறார் ஹமேன் அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார் நித்திய ஜீவனை அவரை நோக்கி ஒரு மூன்று மூன்று சுதந்திரிக்கும்படியிருக்கிறேன் சமூகத்தில் நாம் கேட்டுவிட்டு செய்திக்கு நேராய நாம் கடந்து போக போகிறோம் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் உபாகமம் முப்பத்தி மூன்று பதினாறாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி நான் வாசிக்கிறேன் முட்செடிகளில் எழுந்தவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் அவன் சகோதரரின் விசேஷித்தனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக முச்செடியில் மோசைக்கு கர்த்தர் வெளிப்பட்டார் அந்த தயை யார் சிரசின் மேல் வந்ததா என்ன எல்லாரும் காலையிலே அமைதியா இருக்கிறீங்களே யோசேப்பினுடைய சிரசின் மேல் வந்தது இன்னொரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்று இரண்டாவது வசனம் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அமேன் போதும் ஆரோனின் சிரசின் மேல் என்ன ஊற்றப்படுகிறது அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது மூன்றாவது ஒரு வசனம் யோபு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்பொழுது அவ அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே போதும் மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் முச்செடியின் மத்தியிலே மோசைக்கு வெளிப்பட்ட கத்தருடைய தை யோசப்பின் சிரசின் மேல் இருந்தது போல ஆரோளின் சரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதை போல யோபுவின் சிரசின் மேலே ஆண்டவர் ஒரு தீபத்தை ஏற்றினார் அவர் ஏற்றின அந்த தீபத்தில் இருந்து அவர் இருளிலிருந்து கடந்து வெளிச்சத்திற்கு வந்ததை போல ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களை கத்தரிடத்திலிருந்து நாம் கேட்டு ஜெபித்து விட்டு நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் இருக்கிற இடங்களில் அப்படியே இந்த மூன்று பேருடைய பெயர்கள் வருகிறது உங்களுடைய பெயர்களை சொல்லி யோசேப்பின் சிரசின் மேல் ஆண்டுடைய தய இருந்தது போல உங்கள் பெயர்களை சொல்லி ஆண்டு வரை இந்த நாளிலே என்னுடைய சிரசின் மேலும் உங்களுடைய தயை இருக்க வேண்டும் ஆரோனின் சரசி மேல அபிஷேக தைலத்தை நீங்கள் ஊற்றினது போல என் மேல் உடைய அபிஷேக தைலம் ஊற்றுங்க ஆண்டவரே யோகுவின் சிரசின் மேலே தீபத்தை ஏற்றினது போல என் சரசின் மேல் ஒரு தீபத்தை ஏற்றுங்க எல்லாம் நம்முடைய வலது கரத்தை எல்லாரும் வலதுகர சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கரத்தை தலை மேலே வச்சு இன்னைக்கு இந்த மூன்று அபிஷேகத்தை மூன்று காரியங்களையும் கத்த நமக்கு கொடுக்கும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் உண்மை விட்டால் எங்களுக்கு யாரு இல்லைன்னு சொல்லி இந்த காலை வேலை அவரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவ உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் முகத்தை பார்த்து ஒரு மனுஷனை கணக்கு அல்ல இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர் விருப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் எளியவர்களின் சத்தத்தை கேட்கிறவர் சிறுமைப்பட்டவர்களை ஜபத்தை ஒரு நாளும் அவர் அங்கீகரிக்காமல் போவது கிடையாது இந்த காலை வேலையில ஆண்டு பார்த்து நாம கேட்போம் ஆண்டுவரே அந்த யோசேப்பின் சிரசின் மேல ஆண்டுவரே நம்முடைய தய இருந்ததே பிரிட்டோவாக என் மேல் உடைய தய எனக்கு இருக்கணும் ஆண்டவரே ஆரோனின் சிறசின் மேல அபிஷேக தைலத்தை ஊட்டு ஜெபிக்கிறீங்களா ஆண்டு விட்ட கேளுங்க நம்முடைய ஆண்டவரினுடைய பிள்ளைகள் எப்பொழுது கேட்பார்கள் நான் எப்பொழுது அவர்களை நான் நிரப்புவேன் அவர்கள் வாஞ்சியோடு கேட்டால் அவர்களை நிரப்புவேன் என்று சொல்லி தாகத்தோடு வந்திருக்கிறார் நமது தாகத்தை நிறைவேற்றும்படி அவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே என் சரசு மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கப்பா என் பிள்ளைகள் மேல் அபிஷேக தைலத்தை நீங்க ஊற்றுங்க நீங்க தான் நிரப்ப ஆண்டவரே யோபுவின் சிரசு மேல ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி நீங்களே ஆண்டவரே அந்த தீபத்தின் வெளிச்சத்துல தானப்பா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அந்த மகன் நடந்து வந்தார் இந்த காலை வேலையிலே ஆண்டுவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த இருளுக்குள் இருந்தாலும் எந்த அந்தகாரத்திற்குள் இருந்தாலும் எந்த விதமான கட்டுகளுக்குள் இருந்தாலும்

உமை விட்டா எங்களுக்கு யாரே இல்லை ஆண்டவரே உமை விட்டா எங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லை அப்பா உமை விட்டா நாங்கள் யாரிடத்தில் போனாலும் ஆண்டவரே ஒரு வெறுமை ஆண்டவரே ஒரு ஏமாற்றத்தோடு நாங்கள் திரும்பி வருகிறோமானால் உம்முடைய பாதபடியை நோக்கி நாங்கள் வருகிற போது உமை நாங்கள் தேடி வருகிற போது உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொண்டு நீராண்டு திருப்பி அனுப்புகிற போது ஆண்டவரே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றி அனுப்புவதை போல இந்த காலை வேலையில எங்களை தேற்றும்படியாக இந்த காலை வேலையில எங்களை நிரப்பும்படியாக ஓ ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா உம்முடைய வல்லவையுள்ள கரமானது மறைவுக்குள்ளாக் வந்து எங்களுக்கு மறைவிடமாய் நோக்கி வந்திருக்கிற எங்களுக்கு

சத்தான் எவைகளை கொண்டு வல்லமையை அதிகாரத்தை கொண்டு நாங்கள் துரத்துகிறோம் அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்ப நீர் வேலி அடைத்து ஒருவனும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு ஒருவனுடைய கை எங்கள் பிள்ளைகளுக்கு பார்க்காத எந்த ஒரு ஆயுதமும் எழும்பாதபடிக்கு எங்கள் சரீரத்திற்கு விரோதமாய் அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான நாமத்தினாலேயே நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே எங்களை விட்டு இந்த கூடாரத்தை விட்டு தகப்பனே அப்பா நீர் அனுப்பி கொண்டிருக்கிறேன் நாங்கள் வந்திருக்கிறோம் காரியங்களை செய்யும் வல்லமையுள்ள கரமைகளை மூடிக்கொண்டிருக்குதப்பா கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு வராளின் நிறைவான பலன் இந்த காலை வேலையிலே அடைக்கலம் நீங்கதான்ப்பா அடைக்கலமாக வந்திருக்குவோம்ப்பா எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க கற்றுடைய ஆவையானவர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் ஓ கரபா லி மஷிகே ரிபா தீ ல பா ரீ மத்த நம் மக்கள் அபாரி பாப்பா ரிமத்து ல பாரி பதி நம்ம அரி மஷா லிபா அப்பா நீங்க இருக்கீங்க எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா எங்களுக்கு ஆண்டவரே அது ஒன்றே எங்களுக்கு போதும் நீங்க இருக்கிறீங்கிற பெரிய சந்தோஷம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது எங்களை எங்கேயும் நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா எங்களை எங்கே நீங்க தலைகுனிய பண்ண மாட்டீங்க ஆண்டவரே எஸ் லார்ட் எஸ் டேடி உம்முடைய பிள்ளைகளா இந்த காலை வேலையிலே கத்தருடைய கரத்திலிருந்து அப்பத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் மன்னாவை நேரங்களுக்கு போஷிக்கிறவர் காலை வேலையில் எங்களை நீங்க போஷித்து வழி நடத்துங்கப்பா பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே காலை வேலையிலும் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்களுடைய சபைக்கு செய்தி கொடுக்கும்படியாக யுஎஸ் யுஎஸ்ல இருந்து ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார் அவர் ஒரு பெரிய பணக்காரர் கூட அமெரிக்காவில் ஒரு பெரிய பெயிண்ட் கம்பெனி வச்சிருக்கிறார் ஒரு சின்ன பேங்க் அவர் சொந்தமாக வச்சிருக்கிறாரு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஃப்ளைட் அவருக்குன்னு தனியாக இருக்கிறது இவைகளின் மத்தியில் ஆண்டோடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அமெரிக்கா தேசத்திலிருந்து இந்தியாவிற்கு இவ்வளவு பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு உலக பிரகாரமான மனிதர் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யும்படியாக தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்தார் எங்கள் எங்களுடைய சபையிலே அவர் ஒரு நாள் செய்தி கொடுத்தார் முடித்து விட்டு போகிற போது என்னுடைய போதகர் என்னை தம்பி நீங்கள் அவரை கொண்டு போய் ரூம்ல விட்டு போயிருங்க வீட்டுக்கு போகும்போது என்று சொன்னார் அழைத்து கொண்டு போனேன் போகிற வழியிலே அவர் தன்னுடைய சாட்சியை என்னோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார் வாலிபத்தில் ஒரு பதினாலு வயதில் ஒரு ட்ரெய்லரில் ஒரு கிளீனராக வேலை பார்த்தாராம் அவரு எங்க நம்ம நாட்டில் லாரி இருக்கிற மாதிரி அங்கே ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரில் ஒரு கிளீனராக வேலை பார்த்தாராம் போதைக்கு அடிமையாகி குடும்பத்தை விட்டு வெளியே வந்து தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாராம் ஒருநாள் கர்த்தர் அவரை சந்தித்தார் என்றும் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே கத்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நிலைமைக்கு இன்றை இன்னைக்கு கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வந்தார் அவரை விடக்கூடிய இடம் வந்து விட்டது இறக்கி விடும்போது ஒரே ஒரு காரியத்தை அவரத்தில் சொன்னார் என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது நான் எதையெல்லாம் விரும்புகிறோனோ அதெல்லாம் என்னால் வாங்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு செல்வத்தை ஆண்டவர் கூடத்திற்கு ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக் இருக்கிறேன் இல்லை என்று சொல்வதற்கு என்னிடத்தில் எதுவுமே இல்லை தான் சொல்ல முடியும் எல்லாம் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லிவிட்டு அவர் இறங்கும் போது ஒரே ஒரு காரியத்தை சொன்னார் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பிளஸ்ஸிங் என்று சொன்னார் என்ன சொன்னார் பணம் ஆசீர்வாதங்களில் வெரி லீஸ்ட் பிளஸ்ஸிங் அண்ட் லாஸ்ட் blessing எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி திகப்பாக இருந்தது சிறிய ஆசீர்வாதம் கடைசியான ஆசீர்வாதம் தான் பணம் அதனால தான் நான் இங்கே ஊழியத்துக்கு அதுக்கு ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் திரும்பி அவரை விட்டு விட்டு நான் திரும்பி வீட்டுக்கு போகிற வழியிலே நான் கொண்டே போனேன் அப்போ லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பிளெஸிங் மணி அப்படின்னா வாட் இஸ் த ஃபஸ்ட் அண்டு பிக் பிளஸ்ஸிங் கேள்வி வருமா இல்லையா அதுதான் கடைசி ஆசீர்வாதம் அதான் சின்ன ஆசீர்வாதம் அப்படின்னா அப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது முதன்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது அப்ப அது என்ன ஆசீர்வாதம் யோசித்துக் கொண்டே போனேன் ஆவியானவர் எனக்கு பேசினார் என்ன ஆசீர்வாதம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லுங்களேன் பரவாயில்ல சொல்லுவான் அப்புறம் ம் எனக்கு ஆவியான உணர்த்தது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தான் ஆமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் அதை பார்க்கலாம் பெரிய வேறு ஒன்றுமே இல்லைங்க ஹால லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் யோசிப்பு கூட இருந்தார் அவர் குளியில போகும்போது அவர் இருந்தார் சிறைச்சாலையில் போகும்போது இருந்தார் ஐயுத்த தேசத்துக்கு அதிகாரியா இருக்கும்போதும் கத்தர் அவரோடு கூடியதார் இந்த காலை வேளையில நம்மோடு கூட கத்தர் இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இங்க உட்கார்ந்து எத்தனை பேருக்கு கொரோனாவில் நீங்க பாதிக்கப்பட்டீங்க கரங்களை உயர்த்த முடியுமா கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டவர்கள் மீன் அநேகர் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு என்னுடைய குடும்பத்திலும் நாங்கள் நான்கு பேரும் பாதிக்கப்பட்டோம் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சென்னையில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்குது போத்தீஸ்னு சொல்லி ஆமாவா இல்லையா இங்கே கூட பிரான்ச் இருக்கும்னு நினைக்கணும் தெரியல அந்த ஓனர் மறித்து போய்விட்டார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இருட்டுக்கடை அல்வா ஓனரு பயத்தில் போயிட்டார் இன்னும் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பணத்தை வைத்திருக்கிறவர்கள் மறித்து போய்க் கொண்டிருக்க இந்த காலகட்டத்தில் கத்த நம்மோடு கூட இருக்கிற அந்த காரியத்தை நிமித்தமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாக வைத்து இந்த காலை வேலையில் இந்த இடத்திலே கூடி வரும்படியாக ஏதோ ஒரு நோக்கத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் நாம் எதை தேடி வந்திருக்கிறோம் என்பது அல்ல கத்த நமக்காக வைத்திருக்கிறதை சுதந்திரிக்கும்படியாக இந்த காலை வேலை நம்முடைய இருதயத்தை ஆண்டுவருக்கு நேராக நாம் திருப்பி கொடுக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சம்பவத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் உபாகம் அதே முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திற்கு நேராய் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நான் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம்தான் மோசை மறிப்பதற்கு முன்பு பன்னிரண்டு கோத்திர பிதாக்களை அழைத்து அவர் மரணம் அடைவதற்கு முன்பு ஒவ்வொருவராக வரவைத்து வைத்து ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி கத்தர் அவளுக்கு அருளின அந்த ஆசீர்வாதங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு கத்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறார் அப்படியாக ஒரு கோத்திரத்தை குறித்து மோசை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை குறித்து இந்த காலை வேளையில நாம் கேட்டு அந்த ஆசீர்வாதத்தையும் நாம் கத்தர் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எடுத்து வாசிக்கலாம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் இருபது இருபத்தி ஒன்று காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தை போல் தங்கி இருந்து அவர் சிங்கத்தை போல் தங்கி இருந்து புயத்தையும் புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான் அவன் தனக்காக

புயத்தையும் உச்சந்தலையும் அவன் பீறி போடுவான் அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொள்ளுவான் மாத்திரமல்ல அங்கே தனக்கு நியாய பிரமாணிகள் கொடுத்து அவனுக்காக பத்திரமாக வைக்கப்பட்டிருக்குது ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாக வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்கிறவனாய் காணப்படுவான் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு காத்து கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் இந்த காத்துனுடைய தகப்பன் யார் என்பது நமக்கு தெரியும் தாய் யாரு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாமே ஆதியாக புஸ்தகத்து நேராக நாம் திரும்பி போவோம் கொஞ்சம் நேரம் அதை பார்த்து விட்டு நாம் மீண்டுமா இந்த இடத்துக்கு திரும்பி வருவோம் முப்பதாம் அதிகாரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆதியாகும் முப்பதாம் அதிகாரத்திலே நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிவிட்டு ஏசாவை ஏமாற்றி விட்டு யாக்கோபு தன் த மாமா வீட்டிற்கு புறப்பட்டு போகிறார் அப்படி அந்த இடத்திலே புறப்பட்டு போய் தன்னுடைய மாமா இடத்துல வேலை செய்கிறார் அப்படி மாமா மகளை திருமணம் செய்து கொள்ளும்படியாக ஒரு மகளை நேசிக்கிறார் ராகேலே ஆனால் அவருடைய மாமா என்ன சொல்லுகிறார் மூத்தவள் இருக்க எப்படி நான் உனக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்று சொல்லிவிட்டு மூத்த மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் பிற்பாடு இவர் கேட்ட பிரகாரமா ஏழு வருடங்கள் வேலை பார்த்து அவளையும் திருமணம் செய்து கொடுக்கிறார் இப்பொழுது அந்த யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிள்ளைகள் பிறக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளாய் நான்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இப்போ அந்த ராயலுக்கு கொஞ்சம் கோபம் வருது அக்கா மேல தனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க யார்ட்ட போய் கேக்குறாங்க புருஷன் இடத்துல போய் சண்டை போடுகிறார்கள் எடுத்து வாசிகள் அந்த வசனத்தை முப்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது அப்பொழுது யாக்கோபு ராகலின் மேல் கோபம் கொண்டு முதல் வசனத்தையும் கூட வாசிக்கலாமே ராகல் ராகோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு கொண்டு நோக்கி எனக்கு பிள்ளை இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார் எனக்கு பிள்ளை கொடுக்கும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ராகலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனாய் நான் தேவனாய் என்று சொல்லி அவர் கேட்கிறார் கேட்டு அம்மா தோடு விடல தன்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரியை யாக்கும் இடத்தில் அனுப்புகிறார் ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறது பிற்பாடு லேயால் தனக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டு விட்டதோ என்று சொல்லி அவளும் ஒரு வேலைக்காரை இடத்துல அனுப்புகிறார் புருஷனிடத்துல வந்து கேட்டபோது அவர் சொல்லுகிறார் உன் கர்ப்பத்தை அடைத்தது நான் அல்ல தேவனிடத்தில் நீ போய் கேள் என்று சொல்லி அதுக்கு அந்த மகள் சொல்லுகிறாப்பாங்கள மூன்றாவது வசனத்திலே இது என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவளை அனுப்புகிறார் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி இதே சம்பவத்தை நம்ம இன்னொரு இடத்துல முன்னால பார்த்துருப்போம் எத்தனையோ ஞாபகம் இருக்குது யார் செய்கிறா இதே காரியத்தை சாரால் செய்கிறார்கள் எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டோர் என் கப்பத்தை அடைத்திருக்கிறாள் ஒருவேளை இந்த அம்மா சொல்றது மாதிரி அந்த அம்மாவும் சொல்றாங்க என்னுடைய இந்த அடிமை பெண்ணின் மூலமாய் ஆயிலும் என் வீடு கட்டப்படும் என்று சொல்லி நீர் அவரிடத்திலே சேரும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அம்மா இருந்தாங்க யாரோ அவங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அம்மா சாராளுக்கும் யாருங்க ரெபேக்கா ரெபேக்கால் எடுத்து வாசிக்கலாமே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனம்

அவன் வேண்டுதலை வேண்டு செய்தார் யாருக்காக வேண்டுதல் செய்கிறார் தன் மனைவிக்காக மலடியா இருந்த தன் மனைவிக்காக கத்தரிடத்தில் போய் அவர் வேண்டுதல் செய்கிறார் கத்தர் அவருடைய ஜபத்தை கேட்டு குழந்தை பிறந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த காலை வேலையில் இந்த லெஃப்ட் சைடில் சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் எத்தனை பேர் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்த முடியுமா என் மனைவிக்காக நான் அனுதினமும் நான் ஜெபிக்க எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு சிலர் இரண்டு சிலர் கரங்கள் தான் உயர்த்தப்படுகிறது நம்முடைய கத்தர் கொடுத்து நம்முடைய மனைவிக்காக நாம் கத்தரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமையை கத்தர் முதலாவது நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் ஒருவேளை இதுவரையிலும் அநேகர பெண்கள் தன்னுடைய கணவருக்காக ஜெபிப்பார்கள் அம்மாவா இல்லையா ஆனால் கணவர்மார் யாருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறது கிடையாது இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் இதில் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் இரண்டு பேரும் சொல்லுகிறார்கள் ஒருவேளை இவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரியை பெண்ணை அவரிடத்திலே அனுப்புகிறார் அந்த நாட்களிலே எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் தப்பு கிடையாது அதனால தான் ஆபரகமும் அதே வார்த்தையை சொன்னாரு யாக்கோபும் அதே காரியத்தை செய்தார் இதே சம்பவம் ஒருவேளை இந்த நாட்களிலே நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்ன செய்வோம் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்களேன் ஒரு திருமணம் தான் ரெண்டாவது திருமணம் பண்ண தப்பு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு குழந்தை பிறக்க தாமதம் ஆகிறது இன்றைக்கு உலகத்தார் என்ன செய்கிறார்கள் எங்கு போகிறார்கள் என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க ஒரு புதுசா இப்போ ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று உருவாயிருக்கு இல்லையா என்ன ஹாஸ்பிட்டல் அது ஃபர்ட்டிலிட்டி ஆமாம் ரொம்ப ஸ்டைலாக இருக்கு கேட்குறதுக்கு இல்லையா ஃபர்டிலிட்டி சென்டர் அதுக்கு தமிழில் என்னங்க அர்த்தம் கரு தரிப்பு மையம் இன்னொரு பேர் கரு ஊரு மையம் ஆமாவா இல்லையா கரு ஊரு மையம் வசனம் சொல்லுகிறது சங்கீதத்தில் எடுத்து வாசிக்கலாம் அமையெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் பிள்ளைகள் எப்படியா யாரால் வரக்கூடிய சுதந்திரம் கர்த்தரால் வரக்கூடிய ஒரு சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த நாட்களிலே கரு உரு மையம் விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டோம் நம்ம ரொம்ப அதிகமா தேசம் வளர்ந்து கொண்டு போகிறது கரு உரு மையம் இந்த மையம் அப்படின்னா என்ன ஒரு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா மறுவாழ்வு மையம் அப்படின்னு இருக்கோம் குடிக்கு அடிமைப்பட்டவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களை கூட்டிட்டு போய் அவர்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மையம் வைத்திருக்கிறார்கள் அது இல்லாமல் அங்கங்கே நம்ம இந்த பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் இருக்கும் மகப்பேறு மையம் குழந்தையில் பிறப்பதற்கான ஒரு மையம் உண்டு என்று ஆனால் இந்த நாட்களிலே கரு உரு மையம் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்போது ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா ஒரு நான்கு அறைக்குள்ளாக ஒரு கணவன் மனைவி அவர்கள் மூலமாக ஒரு குழந்தையை பிறக்க வேண்டும் என்பது தான் தேவ திட்டம் தேவன் நியதி ஆனால் இந்த நாட்களிலே நடக்கக்கூடிய காரியம் என்ன கருவே உருவாகுவதற்கு ஒரு மையத்தை இன்றைக்கு உலகத்தார் அமைத்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை பேருக்கு அது தெரியும் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஓ உங்கள் ஊரில் அதிகமாக இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை நிறையா பேர் கரங்கள் உயர்த்தப்படலை சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் நாலு நாலு ஹாஸ்பிட்டல் அநேகர் வீட்டை விற்று நிலங்களை விற்று நகைகளை விற்று கொண்டு வந்து அவரிடத்தில் கொண்டு போய் இன்றைக்கு பிள்ளை இல்லை என்பதற்காக கொடுத்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே போய் கருவை தரித்து கொண்டு வந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டருடைய பிள்ளைகளா இன்றைக்கு சாத்தான் தனக்கு கொஞ்ச காலங்கள்தான் தான் இருக்குது என்பதை அறிந்தவன் துரிதமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் அநேக காரியங்களே ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர் விரும்பாத வேதத்திலே சொல்லப்படாத ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்குது நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக செபிக்க வேண்டும் கர்த்தர் அந்த பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கணி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த நாட்களிலே அடிமை பெண்ணை அனுப்பிவிட்டார்கள் இந்த நாட்களிலே புதிதாக ஒரு ஹாஸ்பிட்டலை பிள்ளைகளை அப்படியாக வஞ்சிக்கும்படியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் இருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டிய இந்த காரியத்திலிருந்து நாம் அநேக காரியங்களுக்காக தேசத்திற்காக நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றையிலிருந்து இந்த காரியத்திற்காக விசேஷமாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எங்கள் தேசத்தை விட்டு எங்கள் பகுதியை விட்டு எங்கள் ஏரியாவை விட்டு எடுத்து போடும் ஆண்டு என்று சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குதாமே அப்படியாக பிறந்தவர் தான் அந்த காத்து அந்த காத்தை குறித்து மீண்டும் திருப்பிக் கொள்வோம் அந்த காத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காத்தை குறித்து அவர் ஆசீர்வாதமாக அவர் மோசை சொல்லுவதற்கு முன்பு அவர் யாரை முன்வைத்து சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு சிங்கத்தை முன்வைத்து ஒரு சிங்கத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் நீதிமான் யாரைப் போல தலைப்பான் பனையை போல செழிப்பான் இல்லையா அப்போ நீதிமானுடைய செழிப்பு ஒரு பனையைப் போல இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது நாம் புறாவை போல எப்படி இருக்கணுமா ஒரு இன்னசென்ட் ஹார்ட் நமக்கு இருக்கணும் புழாவை போல நம்ம இருக்கணும் என்று அதே போல இந்த காத்து கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் மோசே ஒரு சிங்கத்திற்கு அடையாளமாக சிங்கிங்கத்திற்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்களை சுட்டி காண்பித்து அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு சொல்லுகிறார் முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு விஸ்தாரமான இடத்தை காத்துக்கு கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஒரு விஸ்தாரமான இடத்தை கத்தர் கொடுக்கிறாராம் அவருக்கு ஒரு சிங்கம் பாருங்க அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்காது நீங்க யோசித்து பாருங்களேன் காடுகளிலே வாழக்கூடிய அந்த சிங்கத்துக்கு அதுதான் அந்த சிங்கம் வந்து அந்த காட்டினுடைய ராஜா என்று நாம் சொல்லுவோம் அந்த ராஜாவிற்கு ஒரு எல்லை கிடையாது எங்கு வேண்டுமானாலும் தெரியும் அது விரும்புகின்ற இடத்திற்கு அது போகும் அதை போல அந்த காத்திற்கு அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்றால் விஸ்தாரமான இடத்தை என்ன அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது கொடுத்தவரா கொடுக்கிறவர் நல்லா கவனிக்கணும் அது அவருக்கு மாத்திரம்தான் இல்லை அவரோட முடிஞ்சு போயிருக்கோம் கொடுக்கிறவர் ஸ்தோதரிக்கப்பட்டவர் இந்த காலை வேலையில் அதை நாம் சுதந்திரிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் கத்த நமக்கு ஒரு விஸ்தாரமான இடத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு விஸ்தாரமான இடம் வேண்டும் என்று சொல்லி அல்லது உங்களுக்கு வீடாக இருக்கலாம் அல்லது ஆலயமாக இருக்கலாம் அல்லது எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த காலை வேலையிலே ஒரு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோதரிக்கப்பட்டவர் அவரை ஸ்தோதரிக்கும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக இந்த காலை வேலையில நாம் வந்திருக்கிறோம் அமேன் அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விஸ்தாரமான ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் இரண்டாவது அவன் என்ன பண்ணுவாராம் சிங்கத்தை போல தங்கி இருந்து அது என்னங்க சிங்கத்தை போல தங்கி இருந்தேன்னா என்னது ஆ அந்த சிங்கம் நீங்க பாத்தீங்கன்னா பதிவு இருந்து ஒரு சிங்க உடத்துல அமைதியாக உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கேன் பயங்கர பசியில் அந்த சிங்கம் உட்காந்துருந்தா கூட அதன் எதிரில் ஒரு மான் ஓடிச்சுன்னா கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் உடனே அப்படி திரும்பி பார்த்து அதை பிடிக்கிறதுக்கெல்லாம் ஓடாது இந்த ஜியாகிரபி சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன பசியில் இருந்தாலும் சரி அது அப்படி உட்காந்துருந்தா அமைதலாக தான் அது உட்காந்துருக்கும் அவசியப்பட்ட மாற்றம் தான் அதை தன்னுடைய கழுத்தையே அந்த பக்கம் திருப்போம் இல்லைன்னா அது என்ன வேகம் என்ன பசி என்ன எப்படியாவது அது பிடிக்கணும்னு இருந்தால் கூட அது அப்படியே அமர்ந்திருக்குமா அப்படி அமர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம் உள்ளுக்குள்ளே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்குமா அது அமர்ந்திருந்து காலை வேலையில் நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணோம் அமர்ந்திருக்க வேண்டும் தாவியது சொல்லுகிறார் சங்கீதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அவசரப்படக்கூடாது நம்முடைய சுய காரியங்களை நாம் வெளிப்படுத்தக்கூடாது நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இப்பொழுது நான் ஜெபித்தோம் நம்மோடு கூட எல்லா காரியங்களும் செய்கிற வரவ அமர்ந்திருந்து அமைதலாக நாம் இருந்த ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்பி கொடுக்கிற போது எதை குறித்தும் நாம் கவலை கொள்ளாதபடிக்கு எந்த மனுஷனிடத்திலும் போகாதபடிக்கு மனுஷனுடைய உதவியை நாடி நாம் போகாதபடிக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கத்தர் ஒரு உண்டு என்று சொன்னபோது கரங்களை உயர்த்தின நாம் அதை விசுவாசத்தோடு ஜபத்திலே நாம் அமர்ந்திருந்து சிங்கத்தை போல நாம் அமர்ந்திருந்து மூன்றாவது அவர் என்ன சொல்கிறார் அவருடைய உச்சந்தலையை பீறி போடுவான் ஆமாம் அந்த சிங்கம் என்ன பண்ணுமா அப்படியே அமர்ந்து இருந்துட்டு என்ன பண்ணும் ஒரே செகண்ட்ல பாஞ்சு போய் உயத்தை பிடித்து தன்னுடைய ஒரு காலினால உச்சந்தலை ஓங்கி அடிச்சு அங்கிட்டு இங்கிட்ட படிக்கு ஓட விடாத படிக்கு கரெக்டா அதை கழுத்தை பிடிச்சிட்டு அசால்ட்டா நடந்து வரும் நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது அது தன்னுடைய ஜீவன் போக போகிறது எதுல இருக்கிறதுக்கு தெரியாது மாட்டிக்க போறோம்னு தெரியாது அந்த மான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சிங்க அசால்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி உச்சந்தலை ஊங்கி உரையாடி அடிச்சு கழுத்து கவிட்டு போய் சாப்பிட்டு விழுந்த காலை வேலையிலே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து காத்திருக்கிற போது நமக்கு விரோதமாய் எதிரிட்டு வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நீங்களும் நானும் அல்ல யுத்தம் பண்ணுகிறவர் யாரு ஆண்டவர் யுத்தம் தேவனுடையது அவர் உச்சந்தலை நமக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும்படியாக நிர்மூலமாக்கும்படியாக எந்த மனுஷனிடத்திலும் அல்ல தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருந்து எவ்வளவு நேரம் நம்ம காத்திருக்கணும் எடுத்து வாசிக்கலாமே சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று இரண்டாவது வசனம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் கையை நோக்கி இருக்குமா போலவும் நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கத்த எங்கள் தேவனாகிய கத்த எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைப்பது வரையிலும் நம்முடைய கண்கள் அதனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற போது நமக்காக அவர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் பீறி போடுவாராம் இல்பொருள் ஆகும்படி கத்தை செய்வார் ரெண்டு நாட்களாய் நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இருக்கிற இடம் இல்லாமல் போய்விடும் ஆமேன் கர்த்தருடைய செயல் அப்படிப்பட்டது அவரிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைப்பது வரையிலும் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து சுதந்திரிக்கிறவர்களா இந்த காலை வேளையில நாம் மாறிக்கொள்ள வேண்டும் நான்காவது ஒரு காரியம் அவன் என்ன பண்றானா தனக்கான முதல் இடத்தை அவன் பார்த்து கொள்ளுகிறான் ஆமாங்க விஸ்தாரமான இடம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவன் எங்க இருக்கிறா முதல் இடத்தை அவன் தனக்கென்று பார்த்து கொள்ளுகிறான் யாரையும் முன்னால் அவர்கள் கர்த்தரிடத்தில் தனக்கென்று முதல் இடத்தை வைத்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான் கத்தருக்கென்று முதலிடத்தை அவன் கொடுக்கிறான் விசுவாசிக்கிறீங்க தனக்கென்று அவன் முதல் இடத்தை கொடுக்கிறவனாய் காடுவான் நீங்களும் நானும் அதை அமெரிக்காலந்து வந்த அந்த மனிதர் அவ்வளோ பெரிய பணம் படைத்தவர் இவ்வளவு இருந்தும் தனக்கென்று கர்த்தருக்கு ஒரு முதலிடத்தை அவர் வைத்ததை போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் என்ன துயரங்கள் இருந்தாலும் என்ன இக்கட்டுகள் இருந்தாலும் அவரை நாம் தேடுவதில் ஒரு நாளை விட்டு விடக்கூடாது மாத்திரம் அல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் முன்னால் போகணும் நம்ம முதன்மையான இடத்திற்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பிள்ளைகளாய நாம் வளர்க்க வேண்டும் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வாங்க நம்ம சபைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க யாரும் வேலை செய்தவோ யாரும் இல்லை விசுவாசிகளாக வரக்கூடாது நம்ம சபையிலிருந்து தான் பிள்ளைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஆ எழும்பணும் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு முதன்மையான ஒரு கல்வியை முதன்மையான ஒரு இடத்தை முதன்மையான தேவ பக்தியை கொடுக்க வேண்டியது பெற்றோரை நம்முடைய கடமைகளாக இருக்கிறது இந்த மூன்று ஆசீர்வாதங்களை நாம் சொல்லி ஜபித்தோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை அனுப்புகிற போது இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டு ஒரு உங்களுடைய தய என் பிள்ளைகள் மேலே இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆண்டு ஒரு அபிஷேகம் என் பிள்ளை மேலே இருக்கணும் உங்களுடைய தீபம் என் பிள்ளை மேல் ஏற்றப்படணும்னு சொல்லி பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க ஆமே முதன்மையான இடத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது நேற்றைக்கு பாஸ்டர் சொன்னார்கள் சாதாரண வேலை செய்த ஒரு அம்மா தென்கொரியாவில் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையுமே அமைச்சரவையில் இருந்தார்கள் என்று சொல்லி யாரால் முடிந்த காரியம் அது தேவனால் முடியும் நாம் செயல்படுகிறவளாக நாம் இருக்க வேண்டும் இந்த காலை வேலையில் ஒரே ஒரு காரியத்தை பார்க்கலாம் இந்த பிசிலையேல குறித்து எடுத்து வாசிக்கலாமே இந்த பிசிலையே யாத்திரையாகும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவனுக்கு செய்யும்படினாலே அவனை நிரப்பினான் தேவ ஆவீனாலே பாருங்க என்ன காரியம் மூன்று காரியங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் என்ன காரியம் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்துட்டு சகலவித வேலைகளை செய்யும்படி அவர் என்னங்க பிஆர்க்கா எம்ஆர் அவர் இல்லை எங்கே போய் படிச்சுட்டு வந்தார் அவரு விசித்திரமான வேலைகளை செய்யும்படியான ஞானத்தை கத்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் விவேகத்தை கொடுத்திருக்கிறார் எனக்கு இது மட்டும்தாங்க தெரியும் எனக்கு நான் கான்ட்ராக்ட்னா எனக்கு பில்டிங் மட்டும்தாங்க கட்ட தெரியும் நான் டீச்சர்னா எனக்கு பாடம் மட்டும்தாங்க கற்றுக் கொடுக்க முடியும் நான் பேங்க்ல வேலை செஞ்சேன் அந்த வேலை சம்மந்தப்பட்டதாங்க எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாதுங்கிறதுலாம் கிடையாது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சகலவிதமான காரியங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவ ஆவியை கத்தர் எல்லாம் அமைதியாக இருக்கேன் வேண்டாமா பிசில ஏழுக்கு கொடுத்த கத்தர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்கவராய் காணப்படையாது தனக்கென்று ஒரு முதல் இடத்தை வெளியில் வரணும் வெட்கத்தை விட்டு வெளியில வரணும் முன்னால் வரணும் மறைஞ்சு மறைஞ்சு இருக்கக்கூடாது ஆண்டு பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளை முன்னால கொண்டு வந்து நிறுத்தணும் நம்ம முன்னால வரணும் நம்ம ஆமே அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேலையை காத்துக்கு கொடுத்த கத்த நாம் சுதந்திரிக்கும்படியாக இந்த காலை வேலை நம்ம கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்க அடுத்ததான ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம் அவன் தனக்கென்று முதலிடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த தனக்கு நியாய பிரமாணிகன் கொடுத்த பத்திரமா இருக்கு நியாய பிரமாணிகன்னா யாருங்க யாருது கத்துதான் இந்த லா மேக்கர் சட்டத்தை நியாய நியாயப்பிரமாணிகர் என்று சொல்லுவார்கள் கத்தர் கொடுத்த பங்கு எப்படி இருக்குதா பத்திரமா இருக்குது நியாய பிரமாணிகர் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்குது என்று சொல்லப்படுகிறது ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லுகிறேன் நேற்றைக்கு என்னுடைய சாட்சியை குறித்து நான் செய்திக்கு முன்பு சொல்லிவிட்டு சென்றேன் இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடியின் மத்தியில் நான் மாத்திரமல்ல என்னை போல இந்த பிசினஸ் இந்த பில்டிங் கான்ட்ராக்டர் எல்லாமே இந்த ஒரு நெருக்கடிக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தோம் ஒவ்வொருத்தரையும் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க போன வாரம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்தை விற்றுட்டு கடன் அடைச்சிருக்கிறேன் இன்னும் நாலு கோடி எனக்கு கடன் இருக்குது எப்படி வெளியே வரப்போகிறேன்னு தெரியல அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் சொன்னார் நாலு கோடிக்கு விற்றுட்டேன் இதுக்கு மேலே ப்ரெஜ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் என்கிட்ட கிடையாது இருக்கிற வீடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்டாங்க நானும் கொஞ்சம் யோசனை பண்ணேன் ஒரு ஆறு எட்டு மாதங்களுக்கு முன்பு என் மனைவி இடத்துல கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பேங்க் லோனில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு அனாவசியமாக கட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம சேல் பண்ணி பேங்க் லோனை கொஞ்சம் நம்ம வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மனைவியும் தீர்மானம் பண்ணினோம் தீர்மானம் பண்ணி பிரயாசப்பட்டேன் ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி என்னால் விற்க முடியலை எங்களால் விற்க முடியலை ஏன் இந்த மாதிரி ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே வருகிறதுன்னு நான் யோசித்தேன் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஒரு நாள் போவாசம் இருந்து நாங்கள் செவித்தோம் ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்தார் என்ன வசனம்னா உன் சம்பத்து குறைவதில்லை என்று சொல்லி ஆமே உன் சம்பத்து குறைவதில்லை என்று சொல்லி ஆண்டு வசனத்தை கொடுத்தாரு ஓ அப்ப நான் யோசித்து பார்த்தேன் ஆண்டவர் ஒரு வீடோ காரோ இல்லை ஒரு உயர்வோ எதோ கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம சொல்றோம் கர்த்தர் கொடுத்த வீடுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அதை விற்க போகும்போது அது என்னோட தான் நினச்சிட்டு நான் அதை விற்க போயிட்டேன் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது கொடுத்தா ஆண்டவர் கொடுத்தது வித்தா அதுக்கு நான் தான் முடிவு பண்ணக்கூடிய ஆண்டவர் கிடையாது நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் அதை விற்க போயிட்டேன் ரொம்ப விற்கமாக போச்சு எனக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம விற்கணும்னு ஆண்டவரை கேட்டால் தான் நம்ம ஆண்டவர் சரின்னு சொன்னால் தான் நம்ம செய்யணும் ஆண்டவரை கேட்காம நான் செஞ்சுட்டேன் ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து கோபப்படலை விற்க விடலை உண்மையாக சொல்கிறேங்க போன மாதம் பதினோரு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலே லூயா அதில் இன்னொரு பெரிய ஒரு மிராக்கள் என்ன அப்படின்னா எனக்கும் எனக்கு அடுத்து வந்த கான்ட்ராக்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸில் அந்த ப்ராஜெக்ட் ஆண்டவர் எனக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலே லூயா நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு எனக்கு பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்குது நம்முடைய பொருள்களை யார் கொள்ளையாட வேண்டி நினைத்தாலும் கொடுத்தவருடைய அதிகாரம் இல்லாமல் கொடுத்தவருடைய அனுமதி இல்லாமல் அது நாம இருந்தாலும் சரி நமக்கு சொந்தமானது என்று சொல்லி நாம் தீர்மானம் பண்ணி இருந்தாலும் சரி என்னுடையது என்னுடைய முயற்சி என்னுடைய பிரயாசம் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைத்திருந்தாலும் மாம்சத்தில் யோசி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்க அதை நமக்கு விடமாட்டார் இந்த காலை வேலையிலே அந்த நியாய பிரமாணிகர் நமக்கு கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கு இந்த காலை உங்களுக்கு விரோதமாய் அதை என் கையை விட்டு போய் விடுமோ ஐயோ அதை என் கையை விட்டு போய்விடுமோ என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளை நீங்கள் யாராகிலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை விற்றால் தான் எனக்கு வழி வேறு வழி இல்லை என்று சொல்லி நீங்கள் சுயத்தில் தீர்மானம் பண்ணியதால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க கொடுக்கணும்னு சொன்னான்னா நீங்க கொடுங்க ஆண்டவரை கேட்காம ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா எவ்வளவுதான் முயற்சி எடுத்தா அதை தான் பவுல் சொல்ற கத்தர் கோணலாக்கினதை யாரு ஒருத்தராலைய முடியாது என்னதான் டக்கர் அடிச்சு பார்த்தாலும் என்னதான் போனாலும் ஆண்டவர் அவருடைய பிரமா அவர் கொடுத்த பங்கை பத்திரமாய் வைத்து என்னை வெளியே அழைத்து கொண்டு வருவதற்கு ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்டை கத்தர் எனக்கு கொடுத்து இந்த நாளிலே அந்த காரியங்களை செய்து அதன் மூலமாய் கிடைக்கக்கூடியவளை என்னுடைய என் வாழ்க்கையில இந்த ரெண்டு வருடத்திலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாஸ்டர் நான் இது சொன்னேன் நான் இந்த காரியத்தை பாஸ்டர் சொன்ன விஷயத்த அப்போ நான் ஆண்டோட்ட ஒரே ஒரு காரியம் நான் சொன்னேன் பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையை ரொம்ப பலப்படுத்தினது உண்மையாகவே சொல்லுகிறேன் முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை சொன்ன மாத்திரத்தில் என் இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இறக்கி வைத்ததை போல நான் உணர்த்தப்பட்டேன் அதுக்கு பிற்பாடு நடந்த காரியங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே ஆனால் என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அல்லது எங்கள் குடும்பம் என் பிள்ளைகள் என் மனைவி இந்த காரியத்தை நிமித்தமாய் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீங்களோ அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் ஒன்று கூட குறைந்து போய்விடாதபடிக்கு என் நாட்களை நீங்கள் குறைத்து விடக்கூடாது கூடாது ஆண்டவரே இந்த ரெண்டு வருஷங்கள் இந்த பாதையிலே நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து அவைகளில் மத்தியிலே நான் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக என் குடும்பத்தால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பாதை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவரே நீங்கள் எனக்கு தள்ளி போடக்கூடாது ஆண்டவர் எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு தான் ஆண்டவரை நான் வெளியில் வரணும் அது வரையில் நீங்கள் என்னை உள்ளதான் ஆண்டவர் வச்சுருக்கணும் அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவரே சமாளிக்கிறதுக்கு தேவையான பல நீங்கள் கொடுங்க ஆண்டுவரே எனக்கும் என் மனைவிக்கும் கொடுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாருக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக இங்கே எதிர்த்து நான் சொல்கிறேங்க வெளியில் வரக்கூடாது ஆண்டவரே நீங்கள் என்னக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்னெல்லாம் நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை குறித்து எவ்வளவு அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அதில் ஒரு பாயிண்ட்டு கூட ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துடக்கூடாது எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அமேன் ஆண்டவர் நம்மளை சும்மாலாம் உள்ளே கூட்டிகிட்டு போக மாட்டாருங்க ஒரு நோக்கம் உண்டு ஒரு பாடல் நம்ம பாடுவோம் என்ன பாடு உங்கள் அன்பு பெரியது இரக்கம் பெரியது தயவு பெரியது ஆமாம் இதை எது பெரியது நான் ஒரு நாளுக்கு வந்து யோசித்து பார்த்தேன் நாளில் எது பெரியதுன்னு யோசித்து பார்த்தேன் எது பெரியது எல்லாமே பெரியது கிருமை பெரியது நான் எப்படி யோசித்தேன் எல்லாமே பெருசுதான் ஆனால் அன்பு பெரியது பெரியதுன்னு நான் யோசித்தேன் மரியாதையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு கிருபை பெற்றவளே

எலிசபத்துக்கு என்ன இரக்கம் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கறோம் எஸ்தருக்கு அகாஸ்வியர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது ரூத்துக்கு யார் கண்ணில் தயவு கிடைத்தது ஆமா நான் விசுவாசி ரெண்டு பேர் கண்களில் கிருபை போது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த நிமித்தமாக இவர்கள் இருவரும் கண்களை பார்க்க முடியாத அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் அது ஒரு தயவு ஆமே நீதிமொழி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறா கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே சிட்சிக்கிறா ஆமா யாரை சிற்றிக்கிறாரா கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்படியோப்ப இந்த ரெண்டு வருஷத்துல ஆண்டு என்ன கொடுத்த சிற்றை ஆண்டவனே இனிமேல் ஆண்டு என்ன வச்சிருக்காரு அன்பு வச்சிருக்காரு ஒருவேளை இந்த சிற்சைகளை நீங்க இருப்பீங்கன்னா போராட்டத்தில் இருப்பீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க ஆண்டு நம்மளை அதிகமாக நேசிக்கிறார் ஆண்டு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இதெல்லாம் கொஞ்ச காலங்கள் தான் நாம் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டு நமக்கு கொடுத்துருக்க பாதைகள் வழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சீக்கிரமாக கற்றுக்கிட்டோம்னா ஆண்டை சீக்கிரமாக வெளியில் கூட்டு வந்துடுவார் கற்றுக்காமலே இருந்தோம்னா ஆண்டு ரொம்ப நாளைக்கு அதுக்குள்ளே உட்கார வச்சுருப்பார் ஆமே என்னை அதிகமாக என்ன அப்போ நான் யோசித்து பார்த்தேன் அவருடைய அன்பு தான் பெரியது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் நான் எனக்காக நான் என்னை சொல்லி கொண்ட ஒரு காரியம் அவருடைய அன்பு பெரியது என்று சொல்லி இந்த காலை வேலையிலே நியாய பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமாய் வைக்கப்பட்டிருக்குது அடுத்தது பாருங்கள் ஆனாலும் ஜனத்தின் முன்னணியாக வருகிறான் இந்த காலை வேலையில ஜனங்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் புறப்பட்டு போக வேண்டும் இந்த தேசத்தில் வரக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக புறப்பட்டு போய் இயேசு யார் என்பதையும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்பதையும் நாம் அவரிடத்திருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன என்பதையும் பாஸ்டர் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் ஒரு சாட்சி தான் இன்னொரு சாட்சியை ஆமாம் உயிர்ப்பிக்கும் நான் அடிக்கடி இந்த காரியத்தை யோசிப்பேன் அதனால் என்னுடைய சாட்சியை எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஆண்டவர் எப்படி ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் புறப்பட்டு போகிறவளாய் நாம் காணப்படும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆசிர்வாதத்தை நம்ம நேற்று பாஸ்டர் சொன்னது போல நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் நமக்கு தான் ரட்சிப்போம் ஆனால் மற்றவர்கள் நாம் சொல்லுகிற போது மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பாஸ்டர் சொன்னார்கள் அதை போல நாம் பெற்றுக் கொண்ட ரட்சிப்பை மற்ற ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் அடுத்தது கடைசியாக இஸ்ரேல் மற்ற இஸ்ரேவேலுடைய கத்தரின் நீதியையும் அவருடைய எப்படிப்பட்டவனா நீதியையும் நியாயங்களையும் நடப்பிக்கிறவனாய் காணப்படுறான் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய நீதியையும் நியாயத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எத்தனை காரியங்கள் பார்த்தோம் யாராவது சொல்ல முடியுமா ஏழு காரியங்கள் ஏழு ஆசீர்வாதம் இந்த காத்து கோத்திரம் எத்தனாவது கோத்திரம் தெரியுமா ஏழாவது கோத்திரம் ஏழாவது கோத்திரத்துக்கு ஏழு ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்திருக்கார் இந்த காலை வேளையிலே விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறவ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சிங்கத்தை போல தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான் தனக்கான முதலிடத்தை பார்த்து கொள்ளுவான் நியாயப்பிரமாணிகள் வருகிறவனாய் காணப்படுகிறார் இஸ்ரேவேலியின் தேவனுடைய நீதி நியாயங்களையும் நடப்புக்கிறவராய் காணப்படுவார் வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள் இந்த காரியங்களை ஒருவர் நீங்க நினைக்கலாம் காத்து கோத்திரத்துக்கு கொடுத்தது நமக்கு எப்படிங்க கிடைக்கும் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நான் முடிக்கலாம் கலாத்திற்கு எழுதி நிரம்ப மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் புரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட பதினாறாவது பாருங்கள் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார் அந்த சந்ததி யாரு கிறிஸ்துவே கிறிஸ்துவே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியாராக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லப்போ கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிற போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வருமா வராதா அமேன் அதே அதிகாரத்துல பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆப்ரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் இந்த காலை வேலையில சுதந்திர சுதந்திரவாரில்லாம் இந்த காலை வேலையை கிறிஸ்துவை உடையவர்களாய் நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம் நமக்கு அந்த ஆப்ரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய சந்ததியிலே கொடுக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக இந்த காலை வேலையிலே கத்தை நமக்கு உதவி செய்வாராக இந்த ஏழு ஆசீர்வாதத்தையும் ஒருத்தர் பூமியிலே செய்தார் யார் அவரு ஏசு கிறிஸ்து ஏழு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்தார் மூன்றரை வருடங்கள் ஊழியம் செய்த போது அவர் எங்கும் சுற்றி தெரிந்தார் இங்க தான் போனார் அங்கே போகல அப்படி போகல ஏதாவது இருக்குதா எல்லா இடங்களிலும் அவர் சுற்றி தெரிந்தார் இரண்டாவது சொன்ன அதே காரியம் கத்துடைய சமூகத்திலே அவர் காத்திருக்கிற ஒரு மனிதனாக இரவு முழுதும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவராக சிங்கத்தின் உச்சந்தலையை பீறி போட்டதை போல சிங்கம் உச்சந்தலையை பீறி போடுவதைப் போல அவருக்கு விரோதமாய் எழும்பின எல்லா காரியங்களையும் எத்தனையோ பேர் அவரை கொலை வைத கொலை செய்ய வகை தேடினார்கள் கல்லெறியும்படி தெரிந்தார்கள் ஆனால் தேவன் நியமிக்கப்பட்ட நாள் வரையிலும் அவர் மேலே ஒருவராலும் கை போட முடியவில்லை ஆலூயா இந்த ஏழு ஆசீர்வாதங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுதந்திரத்தைப் போல நீங்களும் நானும் இந்த காலை வேலையிலே திரும்பி இந்த காலை வேலையில் ஆயத்தமாக இருக்கிற இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கலாம் ஆண்டவரே நீ எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நீ எங்களுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர் எங்கள் தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவனே இந்த காலை வேலையில் ஆவியானவரே நீர் எங்களோடு கூட எங்கள் மத்தியிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் நீங்கள் சொன்ன அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செவி சாய்த்து அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்கிற போது என் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய எங்கள் தேவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒருவனும் கொள்ளை போய் போய்விடாதபடிக்கு ஒருவனும் பறித்து கொண்டு போய்விடாதபடிக்கு இந்த காலை வேலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் விவேகமுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா குணப்படாத இருதயத்தை எடுத்து போடுங்க கடினப்பட்ட இருதயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே இந்த காலை வேலையில் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல ஆண்டவரே கற்றுக்கொண்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலேயே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்கள் கரத்தை உமக்கு நேராக நீட்டல் ஆண்டவர் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் போதும் நீர் எங்களோடு கூட வந்தால் போதும் மாண்டவரே நீங்கள் வந்தீங்கன்னா சூழ்நிலை எல்லாம் மாறி போகும் நாங்கள் பாடுகிறோம் அநேக நேரங்களில் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இன்னுமாய் இன்னுமாய் கத்தனைகளோடு கூட நீங்கள் உதவி செய்யுங்க எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டட்டும் வந்திருக்க ஒவ்வொரு கத்தை நீங்கள் இடைப்படணும் மீதமுள்ள நாட்களிலே இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டு வரை வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கற்றுக்கொண்டவர்களாய் எங்கள் வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கத்தை கருவை செய்யுங்க எல்லா விதமான எல்லா விதமான எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வரக்கூடிய காரியங்கள் நிர்மூலமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இல்லாமல் போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அதிகாரத்தை கொடுத்து அதிகாரத்தை சொல்லி நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் வருகிற போது கைவிடப்பட்டவர்களாய் இல்லாதபடிக்கு உண்மை எதிர்நோக்கி போகக்கூடியவர்களாய் நாங்கள் வர நேரங்கள் ஒரே நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க நித்திய ஜீவன் உண்மை தவிர வேறு யாரிடத்தில் உண்டு அப்பா நாங்கள் யாரிடத்தில் போவோம் யாரிடத்தில் போய் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே இம்மைக்காக அல்ல ஆண்டவரே இந்த மறுமைக்குள் நாங்கள் பிரவேசிக்கணும் இம்மையின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உண்மை தேடி வரக்கூடாதாப்பா மறுமையில் பிரவேசிப்பதற்குரிய கிருபை இறக்கும் தயவு உடைய அன்பை எங்கள் மீது நீங்கள் பொழிங்கப்பா இன்னுமாய் நீங்கள் எங்களை நேசிக்கிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும் மீதமுள்ள நேரத்தை பரிசுத்த எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களை தாழ்த்தி விரும்பி நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் செபங்களும் நல்ல பிதா அமே